ஸ்கேல் கேட்க கேட்க நீ அந்த காலேஜ் கேட்க கேட்டா ட்ரால் பண்ணுறாங்க பார்த்தியா. சரி உங்க இங்கே இருக்கு பாருங்க, பார்த்துட்டு உனக்கே தெரியும் அவள் சீட் இல்லைன்னு. கம்யூனிட்டி பேஸ் ஓசி பிசி கையில் இருக்கிறது மட்டும் பிசினா ஓசியில் கூட நீ வருவா ஃபஸ்ட்டு ஓசி சீட்டெல்லாம் then government school ah government school ah that number one school that is here here are you ready thank you for going zero two yes zero என் பேர் வந்து சங்கீதா, கோவூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸ் கோக்கோவில் இருந்திருக்கேன், அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் வின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்காக கவுன்சிலிங்காக வந்திருக்கோம். இப்போ இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 7.5 ரிசர்வேஷனும் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது காலேஜ் எங்களோட கட் ஆஃப்க்கு சேர்கிறதுக்கு. அதனால் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இது பண்ணலாம், சேர்ந்து படிக்கலாம். எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எங்களோட கட் ஆஃப் மார்க்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா வந்து ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாகிறதுனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆ கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இது கொண்டு வரதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் அஸ்வினி சாய், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன். நம்ம வந்து ஃபுட்பாலில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் மூலமாக இப்போ வந்து இந்த கவுன்சிலிங்க்கு வந்திருக்கேன். 7.5 ரிசர்வேஷனும் எனக்கு கிடச்சிருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருந்தனால. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் இதனால் வந்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கட் ஆஃபும் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் எம்ஐடி எடுக்கலான்னு இருக்கிறேன். வந்து கட் ஆஃப் வந்து 31 எடுக்கேன். ஸோ வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஸ்போர்ட்ஸில் சேருங்க, கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சேருங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கவர்மெண்ட், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும். ஸோ எல்லோரும் நல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. என் பேர் நிஷாந்தி, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு 7.5% இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்தனால எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எனக்கு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறையா பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ப்ளஸ் நான் ஸ்போர்ட்ஸ்லேயே வேறு இருக்கேன், எனக்கு வந்து இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இசி எடுக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து மதுரை கிராமத்துலேருந்து தான் படித்தேன். கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க வந்து அவ்வளோவா வெளி வந்ததே இல்லை. இந்த 7.5% மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜி அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கிடச்சாங்க எடுக்கலாம்னு இருக்கோம். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இ எடுக்கலாம்னு இருக்கோம், இஇ ட்ரிபிள் இ எடுக்கலாம்னு இருக்கோம். 60 மார்க் தான் எடுத்துருந்தேன். ஓவரால் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வந்து 752, கவர்மெண்ட் ரேங்க் வந்து 3-4-2 வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு 7.5% தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. நீ கவுன்சிலிங் வர சொன்னாங்க, ஸோ அதனால் வந்திருக்கோம். தேவதர்ஷினி என் பேர், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரக்கோணமில் படிக்கிறேன். பிஇ கவுன்சிலிங்காக வந்திருக்கேன். இப்போது மெடிக்கலில் மட்டும்தான் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங்கும் 7.5 இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறதால ரேங்க் எங்களுக்கு கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ரேங்க் கொடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டேக்வாண்டோன்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் சார். நான் 285 மார்க், 89th ரேங்க் சார் அதில். அதுக்கான காலேஜ் இப்போ நான் சூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸ்டேட் லெவலு நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் சார். ஆ எஸ் சார், கண்டிப்பாக அங்கே எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன், இல்லை அங்கே டேக் கொண்டு போய் கண்டினியூ பண்ணுவேன் சார்.